நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம கீழ இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த டாபிக்ல டவுட் இருந்தாலோ, இந்த டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலோ அந்த டாபிக்கை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க அந்த டாபிக் பத்தி வீடியோ போடுறோம். நாம் இன்றைக்கி ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது, ஒரு ஒர்க் வந்து எப்படி ஒரு ஒர்க் வந்து நடக்குதுன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு என் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும், அதோட என் கோல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு நடுவில் இருக்க ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்றத டைரக்ட் பண்ணுறது, அவுட்லைன் மாதிரி கொடுக்கறது தான் வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும், அதுக்குன்னு ஒரு ரோல் இருக்கும், அதுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். கடைசியாக அந்த ஆக்டிவிட்டி வந்து ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ணணும். ஸோ அச்சீவ் பண்ணும்போது அங்கே ஒரு வேலை வந்து முடியும். அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்குது. அந்த ஆக்டிவிட்டியோட ஃப்ளோவை வந்து நம்மளுக்கு சொல்கிறது தான் இந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். இதில் வந்து இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ஆகுறத வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் வந்து நம்மளுக்கு வந்து டிட்டர்மைன் பண்ணி தருது. இதே சென்ட்ரலைஸ்டு ஸ்ட்ரக்சராக இருந்தால் டாப் டு பாட்டமில் வந்து ஃப்ளோ ஆகும். டீசென்ட்ரலைஸ்டு ஸ்ட்ரக்சராக இருந்ததுன்னா நிறைய லெவல்ஸில் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஃப்ளோ ஆகுது அப்படின்றத வந்து நம்மளுக்கு சொல்லும். ஒரு கம்பெனி அப்படின்னு இருக்குன்னா அது வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இப்போது பிஸ்னஸ் அப்படின்றது வந்து சின்னதோ பெருசோ அதெல்லாம் வந்து இதில் விஷயம் கிடையாது. உங்களோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இன்னும் சக்ஸஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சராக இருந்ததுன்னா ஒரு கம்பெனி வந்து இன்னும் நல்லா குட் கோயிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார்வர்டாக மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இது எப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, எப்போ கூட முடிப்பீங்க, இதனால் உங்களோட நீங்கள் என்ன வந்து அவுட்கம் கொடுக்குறீங்க, என்ன கோல் அச்சீவ் பண்ணுறீங்க, என்ன ஒர்க் வந்து முடிக்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அதனால் என்ன கோல் அச்சீவ் ஆகுது, அதனால் நம்மளுக்கு வர வேண்டிய அவுட்கம் என்ன அப்படின்றத வந்து அவங்க டிஃபைன் பண்ணுவாங்க. இதை வந்து சார்ட்டாகவும் போடுவாங்க, இல்லை ப்ரமிட்டாகவும் போடுவாங்க. நிறையா டயக்ராம்ஸ் ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து இங்கே போடுவாங்க. ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அவங்க இன்னும் மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு, இன்னும் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து டாப்பில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன்லேயே இருக்க பவர்ஃபுல் அத்தாரிட்டி தான் டாப்பில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் அத்தாரிட்டிஸ்லாம் வந்து அது கீழே வருவாங்க. ஸோ ஹையரார்கி வைஸ் வந்து நம்மளுக்கு வந்து அவங்களோட பவர் அவங்களோட பொசிஷனோட பவர் தகுந்த மாதிரி அந்த ஹையரார்கி வந்து டிஃபர் ஆகும். இப்போ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருந்தால் கண்டிப்பாக அந்த கம்பெனி வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். இம்ப்ராப்பரான ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அது வந்து இன்னும் டெவலப் பண்ணணும், அந்த கம்பெனி வந்து இன்னும் டெவலப் பண்ணணும். பிகாஸ் ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டியே இல்லைன்னா கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டியை வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி என்ன பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் வந்து 4 types இருக்கு: ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர், டிவிஷனல் ஸ்ட்ரக்சர் ஆர் மல்டி டிவிஷனல் ஸ்ட்ரக்சர், ஃபிளாட்டர்கி ஸ்ட்ரக்சர், மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு 4 types இருக்கு. இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ்னால் இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட எஃபிஷியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணலாம். அவங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, இன்னும் நம்ம சேலரி வந்து அதிகமாக கொடுக்கலாம், அவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், ஸோ இந்த சேலரிலேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் தென் நம்மளோட கம்பெனியை வந்து நம்மளோட ஆர்கனைசேஷன் வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக மூவ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து எம்ப்ளாயீஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாம் இன்றைக்கி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தமிழில் கற்போம், அறிவை பகிர்வோம். நன்றி.